இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சுதந்திர போராட்ட வீரர் கோபிநாத் பர்தோலாய் அவர்களை நினைவு கூறுவோம். இவர் 1890 ஜூன் மாதம் 6 நாள் அசாமின் ராஹா மாவட்டத்தில் பிறந்தார். தன்னுடைய 12 வயதிலேயே தன் தாயை இழந்தார் இவர். இவருடைய தந்தை ஒரு மருத்துவராக இருந்ததால் சிறுவயது முதலே இவர் ஏழைகளின் தேவைகள் என்ன என்பதை உணர்ந்திருந்தார். இவரும் தம் தந்தையாரைப் போலவே சமூக பணியை மேற்கொண்டு சமூகத்திற்கு தொண்டாற்றினார். 1907 தன்னுடைய மெட்ரிக் படிப்பை முடித்த இவர் சாரபாலா தேவி என்பவரை 1910 மணமுடிந்தார். 1911 கொல்கத்தாவில் உள்ள ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பின்னர் 1914 கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் MA முதுகலை பட்டம் பெற்றார். பர்தோலாய் ஒரு மிகச்சிறந்த அரசியல் ஆளுமை பெற்றவர். கொல்கத்தாவிலிருந்து திரும்பியதும் தீவிர அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். நவீன அசாமின் சிற்பியான பர்தோலாய் 1938 செப்டம்பர் 1 ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆனால் 2 1940 இவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. 1921 அசாம் அசோசியேஷன் கலைக்கப்பட்டதும் அசாம் மாகாண கவுன்சில் நிறுவப்பட்டது. இதன் மூலம் செயலாளராக கோபிநாத் தேர்வு செய்யப்பட்டார். இவருடைய பெரும் முயற்சியால் வடகிழக்கு மாநிலம் முழுவதும் பிரிட்டிஷ் கிரவுன் காலனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டது. கிழக்கு பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிலிருந்து அசாமை விடுவிக்கும் முயற்சியில் இவருடைய பங்கு மகத்தானது. அன்றைய வங்காள முஸ்லிம் தலைவர்களின் முயற்சியையும் முறியடித்தார் இவர். இவர் சர்தார் வல்லபாய் பட்டேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டதன் மூலம் பட்டேலின் துணையோடு சீனா மற்றும் கிழக்கு பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லவிருந்த அசாமை காப்பாற்றினார். கிழக்கு பாகிஸ்தானுக்கு அகதிகளாகச் சென்ற லட்சக்கணக்கான அசாம் மக்களை மீட்டெடுத்தார் இவர். அசாம் உயர்நீதிமன்றம், மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, அசாம் பல்கலைக்கழகம் ஆகியவை இவருடைய போற்றுதலுக்குரிய சாதனைகளாகும். இவர் அசாமின் முதல்வராக இருந்த காலத்தில் அசாம் மாகாணம் மற்ற மாகாணங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது எனலாம். இவர் அசாமின் முதல்வராக இருந்தபொழுது நிலக்கிழார்களின் வரிச்சலுகையை ரத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் நிலக்கிழார்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கே சுய ராஜ்யத்தை முன்னிலைப்படுத்தினார் இவர். கோபிநாத் பர்தோலாய் ஒரு எழுத்தாளரும் கூட. புத்ததேவ், இஸ்ரத், ஸ்ரீ ராமச்சந்திரா போன்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இவர். வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னாவை பெற்ற முதல் நபரும் இவரே. இவர் இறந்து 50 பிறகு இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 1946-47 ஆகிய காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பங்கு போற்றுதலுக்குரியது. இவர் லோக்பிரியா என்ற மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டவர். கோபிநாத் பர்தோலாய் 5 இதே நாளில் தன் இன்னுயிரை நீத்தார். அந்த வீரமிக்க மைந்தனுக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். உத்கல குரு என்று போற்றப்படும் நீலகண்டதாஸ் இந்திய விடுதலை வேள்வியில் ஒடிசாவின் பங்களிப்பை மிளிரச் செய்தார் என்றே கூறலாம். மகாத்மா காந்தி, மோதிலால் நேரு, ராஜேந்திர பிரசாத் போன்ற முக்கிய தலைவர்களுடன் நெருக்கமான ஈடுபாடு கொண்ட நீலகண்டதாஸ் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் ஆளுமை மிக்க தலைவராகவும் தலை சிறந்த சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் அனல் தெரிக்கும் பேச்சாளராகவும் திகழ்ந்தார். அவரது கலை மற்றும் மொழி ஆர்வம் ஒடியா மொழியை மறுமலர்ச்சி அடைய செய்தது. பன்முகத்தன்மை கொண்ட நீலகண்டதாஸ் பிறந்த தினம் இன்று நினைவு கூறப்படுகிறது. அன்னாரது நினைவை இந்நாளில் நாம் போற்றுவோம்.